ஹலோ காய்ஸ், நான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரீனாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் காமிப்பேன். ஆனால் இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைட் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் பார்க்கல. இன்னும் ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீடியோ எடுக்க இப்போ டக்கு டக்குன்னு இந்த கத்தியை வச்சு வெட்டி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி டக்கு டக்குன்னு உள்ளே நம்மள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். போனாட்டை பார்த்தீங்கன்னா சம ஒர்த்தாக இருந்துச்சு. அதாவது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. இப்போ இந்த சீசனு இது எப்போவுமேலாம் அனுப்ப மாட்டாங்க. மணி ஏஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்பலை. அது ஏன்னு தெரியல. ஓகே பரவாயில்ல, இந்த டேஜ் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இதுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரிலாம் பொருள் வச்சிருக்காங்க, என்ன மாதிரிலாம் ஒர்த்தா இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒத்தகையால் கட் பண்ண முடியாது, கடைசியாக சிங்கிள் தான், சிங்கிளாக தான் ஓப்பன் பண்ண போல. ஓகே ரைட், இருங்கங்க, நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இருங்க, எப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, கையை வைக்காம எங்களாவது இது ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாங்க, ஷார்ப்பாக தாங்க இருக்குது. ஓகே, ஒரே பொருளில் போட்டு நினைக்கிறேன். ஓகே, கட் ஆயிருச்சு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி உள்ளேக்கு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன மாதிரி இது கொடுத்துருக்கான்னு போட்டு நீட்டாக தான் இருக்குது. பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட்டு, ஏதோ இதை பார்க்க எனக்கு ஸ்கோப் மாதிரியே இருக்குங்க, ஸ்கோப் போட்ட மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஏரோவும். ஓகே பாப்போம் என்ன மாதிரிலாம் அதில் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் இருக்குன்னு எப்படின்னு அது நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறதுனே தெரியலையே. ஓ, இதை வேற கவுத்தணுமா? அட பாவியலாம், ஒரே வீடியோவில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாலங்க இருக்குது. இது எப்படி அட்டையவே பிச்சிருவோம் நம்மளுக்கு, இது கட்டை. ஓகேங்க, இதை பார்த்தீங்கன்னா ஒரு வழியை வெளியே கொண்டு வந்தாச்சு. ஓகே, இதில் என்னென்ன டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஏதோ நரி மூஞ்சிலாம் போட்டிருக்காங்க, அந்த பனிக்கட்டியில் சுற்றும்ல ஒரு நரி, அந்த நரியை நாயா தெரியலையாது. ஓகே ரைட், ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அதோட ஃபேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளக்கு அப்படி என்ன நாயின்னு சொன்னோடனே இந்த பயவில் கத்த ஆரம்பிக்குதே. ஓகே ரைட்டு, இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு ஒர்த்தாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஒரு டிஷர்ட்டை கொடுத்துட்றாங்க. சத்தியமாக நான் போடவே மாட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போவுமே டிஷர்ட் மட்டும்தான் வரும், இது என்னன்னு தெரியல. ஏதோ அந்த பனிக்கட்டியில் போட்டு நடப்பேன் இல்லை, அது மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ரைட்டு, வேறு ஏதாச்சும் மெயினான ஒரு ஐட்டம் ஓகே அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னே தெரியலையே. ஓகே, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே கழிச்சிருவோமே, எதுக்கு போட்டுக்கிட்டு இருங்க, அதுக்கு வேறு ஏதாச்சும் ஆயிருங்க இருங்க. இதை ஓப்பன் பண்ணி அப்படியே வீடியோ ஓடட்டும், கொஞ்சம் பிளாக்ல தான் தெரியும், அது ஒன்றும் கண்டுக்கிறதே. இருங்க டக்குன்னு வந்துடுறேன். ஓகே, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு தாங்க இவ்வளோ இது. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கடாவது தலையில் வச்சுருக்கேன்னா இது என்னங்க, அட பாவியலா, பாதி உடச்சிட்டேன். அது ஐயோ, ஆல்ரெடி ஏதோ ஒரு கண்ணாடி கிளாஸை உடச்சிட்டேன் போல. இங்கே பாருங்கள், பாதி கண்ணாடி கிளாஸ் ஏதோ ஒன்று உடச்சி வச்சிருக்கேன், இது என்னன்னே தெரியல. ஐயோ, ஜூமும் ஆகி தொலைய மாட்டேதே பயவுல, அட பாவி. இங்கடாது ஒரு வழியாக ஜூம் ஆயிடுச்சு, இந்த கண்ணாடி தாங்க. இருங்க, இங்கிட்ட சார் ஜூம் ஆகுமான்னு தெரியல, கடைசியாக ஜூமே ஆகாது போலயே. அட போங்கடா அங்கிட்டு. ஓகே இருங்க, இந்த சைடு கேமரா பிடிப்போம், இப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள பாதி கண்ணாடி உடச்சிட்டேங்க. ஓகேவா, இன்னும் பார்த்தீங்கன்னா பாதியே இருக்குது. ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தூக்கும்போது ஏதோ உடஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல, ஆல்ரெடி உடஞ்சே கொடுத்துருக்கா இல்லைன்னு தெரியல. ஓகே பரவாயில்ல, இது ஏதோ ஒரு கிளாஸ் வச்சுருக்கா, இது எதுக்குன்னு கடைசியாக பார்த்துடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கப் எல்இடி. ஓகே, எல்இடியில் பார்த்தீங்கன்னா போனாட்ட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டீ கப்பு, இந்த அப்புறம் என்ன டீலாம் ஊற்றி வைப்போம்ல, அதோட இது கொடுத்தாங்க. இந்த ஆட்டம் என்னடா, இது வித்தியாசமாக லைட்டெலாம் எரியுது. ஆஹா, 62 degrees Celsius. ஓ சாரி, தலையில் அப்படியே தலையில் பார்த்துருடாடா, 29 Celsius. ஓகே சூப்பர் சூப்பர். இது எப்படின்னா இப்போ புரியடா எதுக்குன்னு. இருங்க, இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி தான் ஓப்பன் பண்ணுறதா, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆமாம் கரெக்டு, இது மூடி மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறது. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, கேமரா நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு தான் எடுக்க தெரியல இல்லைன்னு தெரியல. இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, இதில் கையை வச்சா அந்த இது தெரியுது. என்னடா அது, வண்ட தொலைய மாட்டேதுடா. ஐயோ, இதை எப்படி ஓப்பன் பண்ணுனே தெரியலையே. இருங்களேன், ஓகே இதை தொடத்தொட. அச்சோ, இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இதை பாருங்களேன், ஏதோ ஒன்று உள்ளக்க வச்சு தூக்குற மாதிரிலாம் இருக்குது, இது என்னன்னே தெரியல. ஐயோ, ஓ இதுக்கு மூடி விற்கிறதாங்க. ஓகே, இதில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் கூட செண்டு பாட்டலான்னு நினச்சேங்க. நியூ ஏஜ், ஓகே இப்படி போட்டு எதோ ஏஜியும் போட்டுருக்காங்க என்னன்னு தெரியல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, மூடி மாதிரி. இதுதான் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கணும் போல். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிடணும், அவ்வளோதான். இது எதுக்கு இது பண்ணாயும் தெரியலே. ஓகே ரைட்டு, இதை வச்சுட்டு இதில் எதுவும் பற்றக்கூடாது இல்லை, அதனாலே நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் எதுவும் பற்றக்கூடாதுன்னு சொல்லி
இதை பாருங்களேன், இது எல்லாமே ஏதோ பேட்டரியில் விடுற மாதிரியே ஓடுது. இதை பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருவோம். இதுக்கு நம்மளுக்கு வம்பு, இதை தொட்டுக்கிட்டு இதெல்லாம் நம்மளோட வேலையே இல்லை. இதை தொட்டோம்னா நான் லைட் எரியுது. இதே பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஊற்றி அதுக்கப்புறமா பார்க்கணும் இதில் எவ்வளோ சென்சிஸ் காமிக்குது, இல்லாட்டி ஏமாத்துறான் இல்லை இல்லைன்னு சொல்லி காமிக்கணும். ஓகே, இதை வச்சிருவோம் ஓரமாக. இது என்னடான்னு பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடாது, மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர், வேற லெவல். இங்கே தான் சுவிட்சு மாதிரி இருக்குது. இது எதுக்குடா, என்னடா, ஏ இங்கே பாரியா, லைட்டுங்க வேற லெவலில் இருக்குது. சீரியஸாக அவ்வளோ பவராக இருக்குங்க. உங்கள் கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது, கேமராலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு கண்ணு கூசுற மாதிரி, எனக்கு கண்ணு கூசுது அந்தளவுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இது, ஐயோ கையை ஆடுதுங்க கிடுகிடுன்னு, இதை பிடிக்கிறதுக்குள்ள நீங்கள் இது தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஏன்னா திருப்பி வச்சிருக்க கையை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கையில் கேமரா, இன்னொரு கையில் லைட்னா வாய்ப்பே இல்லைங்க. அதனால ஸ்டாண்ட் வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பா, நான் தான் கஷ்டப்பட்டுறேன் ரொம்ப. ஓகே, இதில் தான் சொரிய வைக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் கரெக்டாக அந்த இதை சொரிய வைக்கேன்னு நினைக்கிறேன். இதை தூக்கி இப்படி வச்சு இந்த லைட்டை போடணும்னு நினைக்கிறேங்க. அப்படி தாங்க நினைக்கிறேன். ஆமாம், இந்த கரெக்டாக அந்த கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான். அதை நம்ம பாதி உடச்சு போட்டுமே இங்கே பாருங்கள், பாதி கம்பியிலே இருக்குது. பரவாயில்ல, போயிட்டு போதுங்க, இது தானே அப்படின்னு சொல்லி இதை பார்த்துடலாம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீஷர்ட் பார்த்துருவோம். இது எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஏதோ ஏதோ ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். வெயிட் பண்ணுங்கள், இந்த பாக்ஸ் தூக்கி அவ்வளோதான், அந்த பாக்ஸுக்கு வேலையே இல்லைங்க. சும்மா இப்படியே வச்சு பார்த்துருவோம். ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காமிச்சிடுறேன். நல்லா தாங்க இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் போனாட்டம் இந்த டீஷர்ட்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா கரெக்டான ஒரு எக்ஸ்எல்னா சைஸ் எப்படின்னா ரொம்ப டபுளாக கொடுத்தாங்க, அப்படியே ரெண்டு எக்ஸலை ஒட்டி வச்சா அப்படி இருக்குது, அது மாதிரி கொடுத்தாங்க. இதுனா ஓகே, நார்மலாக இருக்குது. என்ன இந்த கரீனா, இந்த ஃப்ரீ ஃபயர் இது போடணும்னு அவசியமானு கேட்குறேன். ஏன்னா போடலாட்டி கூட நம்ம வெளியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அதை போட்டு. இதெல்லாம் போட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா பைத்தியமாவே, கேம் கேம் விளாட்றானாவே இந்த வயசில் அப்படின்னு சொல்லி கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஓகே ரைட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதை விட ஒர்த்தாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொடுக்கணும், இப்போ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு தெரியல. இது செல்சியஸ்லாம் காமிக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே நான் கூட வேஸ்ட்டு நினச்சேன், ஆனால் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த மரக்கட்டையில் சுருவணும், அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு. ஃப்ரீ ஃபயர்னு அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் கொடுத்து, அழகாக அந்த சாண்டா மாஸ்க் மாதிரி, இது என்னடே தெரியல, ஆனால் அது அந்த இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்ஃபார்ம் தெரியுது அதுக்கு, அந்த அந்த ஒரு சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மரக்கட்டையில் ஃப்ரீ ஃபயர்னு போட்டு அழகாக பார்த்தீங்கன்னா லைட்டு. ஆனால் நைட்லாம் போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். பிசி பக்கத்தில் வச்சுக்கலாங்க, வேறு லெவலில் இருக்கு. ஆனால் இதில் எப்படி சார்ஜ் போடுறதாங்க தெரியல, அது ஒரு கஷ்டம். ஓகே பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, எங்களோட லைட் தெரிய மாட்டேங்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லேயே வந்திருக்கு, எல்லாமே இன்றைக்கி லைட்டிங்காக வந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், பை.